ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் முஷின். ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல, கேட்ட மாதிரி இருக்கா? எஸ் ஜே சூர்யா சொன்ன டைலாக் தான். இந்த முஷினோட அர்த்தமே இதுதான். முஷின் ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். இதோட அர்த்தம் மைண்ட் வித்தவுட் மைண்ட். மைண்ட் இருக்கும் ஆனா அது காலியா இருக்கும், எம்டி மைண்டா இருக்கும். சோ கிட்டத்தட்ட அது இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். இது உண்மையா பாசிபிளா? எப்படி நம்ம மைண்ட காலியா வச்சுக்க முடியும்? ஒரே ஒரு செகண்ட் உங்களால எதையுமே யோசிக்காம இருக்க முடியுமா? உங்க மைண்ட் காலியா இருக்குமா? சாப்பாடு, தண்ணி, இப்படி எந்த சிந்தனையும் இல்லாம காலியா இருக்கணும். ஒருவேளை இது உங்களால செய்ய முடிஞ்சதுன்னா உண்மையாவே நீங்க பெரிய ஆளுதான். எப்படி இந்த முஷினை நம்ம ஃபாலோ பண்றது? இதை வச்சு நம்ம வாழ்க்கை எப்படி பெட்டரா மாத்துறது? சோம்பேறித்தனத்தை உடைச்சு நம்மளோட வேலைகளை வேகமா செய்யறது எப்படி? இது எல்லாத்தையும் இந்த பதிவுல தெளிவா சொல்லிருக்கேன். வீடியோட கடைசியில நீங்க தேடிக்கிட்டு இருக்க மன அமைதிய அடைய வழி கிடைக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வேகமா அடிச்சிட்டு இருக்க புயல்ல கூட அமைதியான நதி மாதிரி உங்க மனசு அமைதியா இருக்குன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே இங்க மன நிம்மதியை தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மன அமைதியை அடையணும்னா மனசு காலியா இருக்கணும், எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. பயம், கோபம், ஈகோ எதுவுமே இல்லாத நிலை. இத பல மார்ஷல் ஆர்ட்ஸ் கலைஞர்கள் பயன்படுத்துவாங்க, பல புத்த துறவிகள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மியாமோட்டோ முசாஷி, இவரு ஜப்பானை சேர்ந்த சிறந்த வால் சண்டை வீரர். 60 சண்டைகள்லயும் ஒரு தடவை கூட தோத்ததே இல்ல. சசாகி கொஜிரோ, இவருக்கும் சம திறமைகள் இருக்கு, சிறந்த போட்டியாளர்னு பெயர் வாங்கினவரு. இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்க போகுது. காண்ட்ரி யுஜிமா அப்படிங்கிற தீவுலதான் இந்த ரெண்டு லெஜண்ட்ஸும் சண்டை போட போறாங்க. வரலாற்றிலேயே முக்கிய இடத்த இந்த சண்டை பிடிக்க போகுது. சோ இவங்க ரெண்டு பேருக்கிட்ட என்ன திறமைகள் இருக்குன்னு பாப்போம். முசாஷி ஒரே நேரத்துல ரெண்டு வாளையும் செம்மையா சொல்லட்டுவாரு. கொஜிரோ துல்லியமா பார்த்து பட்டு பட்டுன்னு கணக்கு பண்ணி வாழை வீசுவாரு. ரொம்ப துல்லியமா இருக்கிறதால இவரை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்ப அந்த போட்டி நடக்க போற நாள் April 13, 1612. இந்த போட்டியில யார் ஜெயிப்பா? போட்டிக்கான நேரம் வந்தாச்சு. ஆனா முசாஷி செம்ம லேட்டா பகல் டைம்ல வராரு, பொறுப்பே இல்லாம இருக்காருன்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனா முசாஷி வேணும்னே தான் லேட்டா வந்தாரு. கொஜிரோ முசாஷிக்காக ரொம்ப நேரம் காத்திருக்காரு, சுடு வெயில்ல செம்ம காண்டாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா முசாஷி சைக்கலாஜிக்கலா யோசிச்சு வேணும்னே லேட்டா வந்திருக்காரு. கொஜிரோட பேலன்ஸ இழக்க வைக்க முடிவு செஞ்சாரு. அதே மாதிரியே நடந்தது. ரொம்ப லேட் ஆனதால காண்டுல கொஜிரோ கோவப்பட்டாரு. அவரோட மைண்ட்ல பொறுமையே இல்ல, அவரால நிதானமா எதையும் யோசிக்க முடியல. ஆனா முசாஷி அமைதியா நிதானமா இருந்தாரு, முஷினோட நிலைய அடைஞ்சிருந்தாரு. அவரோட மைண்ட்ல எந்த ஈகோவும் இல்ல, பயமும் இல்ல, கோவமும் இல்ல, கவன சிதறல்களும் இல்ல. கொஜிரோ எமோஷனலா பாதிக்கப்பட்டாரு, அதனால அவர் மைண்ட்ல தெளிவு இல்ல. போட்டிக்கு வந்ததுமே முசாஷி தன்னைத்தானே சண்டைக்காக தயார்படுத்திக்கிட்டாரு. கொஜிரோ நிதானமே இல்லாம தாக்கினாரு. ஆனா முசாஷி தான் முஷின் நிலையில இருக்காரு. அவரோட மைண்டு செம்ம தெளிவா இருக்கிறதால பட்டு பட்டுன்னு தாக்குதலுக்கு எதிராக செயல்பட முடிஞ்சது. இந்த போட்டியில யார் ஜெயிச்சிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். முசாஷி யுக்தியோட இந்த போட்டியை கையாண்டதும் அவரால் மைண்டை காலியா வச்சுக்க முடிஞ்சது, தன்னோட மைண்டை கட்டுப்படுத்திக்க முடிஞ்சது. தேவையில்லாத எண்ணங்கள் இல்ல, உணர்ச்சிகள் இல்ல, சிம்பிளா காலி மைண்டோட உடம்பு மட்டும் வேலை செய்ய வச்சாரு. வாழை சுழட்டினாரு, போட்டியில ஜெயிச்சாரு. நம்ம பாக்குற வீட்டு வேலைங்க, ஆபீஸ் வேலைங்க, இல்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைங்க, இப்படி எல்லா குழப்பமான நிலைகள்லையும் நம்ம இந்த முஷினை பயன்படுத்தணும். அது குடுக்கிற ரிசல்ட் செம இஃபெக்டிவா இருக்கும். இந்த முஷின் டெக்னிக் கண்டுபிடிக்கப்பட்டது 17 தான். தகாவுன் சோஹோ அப்படிங்கிற பிரபலமான புத்த துறவிதான் இதை கண்டுபிடிச்சாரு. இவர் எழுத்தாளர், கவிஞர், ஓவியர், இப்படி பல பேர்களை பெற்றவரு. இந்த மெத்தட தான் மார்ஷல் ஆர்ட்ஸோட இணைக்கிறாங்க. ஒரு வாள்வீச்சாளன் தன்னோட எதிர் போட்டியாளன் முன்னாடி நிக்கிறப்போ அவன் போட்டியாளனை பத்தியும் சிந்திக்க கூடாது, அவனை பத்தியும் சிந்திக்க கூடாது, எதிரியோட வாள்வீச்சு பத்தியும் சிந்திக்க கூடாது. தாழ் மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் தன்னோட உடம்பு அசைக்கணும். சோ இவன் இப்போ வாழை வீசுறப்போ அவன் வீசிருக்க மாட்டான், அவனோட ஆள் மனசுதான் அவன் கையால அந்த வாழை வீசிருக்கும். இதைதான் முஷின்னு புத்த துறவிகள் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மைண்ட் இறுக்கமாவோ, எண்ணங்களால சூழப்பட்டோ, உணர்ச்சிகளால சூழப்பட்டோ இல்ல, தூய்மையா முழு தெளிவோட இருக்கு. இந்த நிமிஷம் கான்சியஸா சுதந்திரமா இருக்கு. இந்த முஷினை மார்ஷல் ஆர்ட்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பல அத்லீட்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. கிரிக்கெட், ஃபுட்பால், இப்படி ஸ்போர்ட்ஸ்ல இருக்க எல்லாருமே மென்டலி ஸ்டேபிளா தெளிவா இருக்கணும். உடம்பு ஃபிட்டா இருக்க மாதிரியே மைண்டும் ஃபிட்டா இருக்கணும். அதனால அவங்களுமே இந்த முஷினை பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி சில நேரம் நம்ம இதை டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கார் ஓட்டுறப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பண்றதில்ல, தானா பண்ணுவோம். உங்க ஆள் மனசு தெளிவா அதோட வேலையை பார்க்கும். சமைக்கிறப்ப பட்டு பட்டுனு யோசிக்காம மசாலா போடுறது, இதெல்லாமே ஒரு வகை முஷின் தான். ஏன் இந்த முஷின் நமக்கு தேவை? என்ன பலன் கொடுக்கும் இது? இது பல சூழல்ல நமக்கு உதவி பண்ணும். எந்த குழப்பமும் இல்லாம அமைதியா நிதானமா இருக்க இது உதவி பண்ணும். சரியான முடிவுகளை எடுக்க வைக்கும். எல்லாத்துலயுமே சக்சஸ் பார்க்க வைக்கும். புரூஸ்லி சொன்னாரு, உங்க மைண்ட காலியா வைங்க, உருவம் வடிவமே இல்லாம மாறுங்க. தண்ணிக்கு எப்படி வடிவம் இல்லையோ அது மாதிரி நீங்க மாறணும்.
தண்ணியை கப்புல ஊத்துனா கப்போட வடிவத்துக்கு மாறும். பாட்டில்ல ஊத்துனா பாட்டிலோட வடிவத்துக்கு மாறும். டீ பாட்ல போட்டா டீ பாட்டோட வடிவத்துக்கு மாறும். தண்ணி சூப்பரா ஓடவும் செய்யும், எதையும் அழிக்கவும் செய்யும். சோ தண்ணி மாதிரி இரு நண்பான்னு புரூஸ்லி சொல்லியிருப்பாரு. தண்ணி மாதிரினா நீங்க உடம்ப அதுக்கேத்த மாதிரி வளைக்கிறதுன்னு இல்ல, உங்க மைண்ட நீங்க ஷேப்லெஸ்ஸா வச்சுக்கணும். கராத்தே மாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, ஈ ஊன்னு சத்தம் போடுவாங்க, ஆனா செம்ம வேகமா கை கால சுழட்டுவாங்க, செம்ம வேகமா 10 செங்கலை ஒரே டைம்ல உடைப்பாங்க, அவ்வளவு பவரோட இருப்பாங்க. ஸ்டேஜ்ல நெருப்பு வச்சு டான்ஸ் ஆடுவாங்க, வாயால நெருப்பு ஊதுவாங்க, ஆனா அவங்க முகத்துல பயமே இருக்காது, கேஷுவலா பண்ணுவாங்க. மேஜிக் பண்றவங்க எல்லாம் பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. 2-3 நிமிஷத்துலயே சூப்பரான மாஸ்டர் பீஸ வரைவாங்க ஆர்டிஸ்ட் எல்லாம். ஆனா எப்படி? எல்லாமே முஷினாலதான். சாதாரணமா ஒரு டாஸ்க் பண்றப்போ மொத்தம் 4 ஸ்டேஜஸா கடக்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட், அந்த டாஸ்க் பத்தி எதுவும் தெரியாது, ஆனா தெரிஞ்சுக்க இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்க தயாரா இருப்பீங்க. செகண்ட், டாஸ்க் பத்தி எதுவும் தெரியாது, ஆனா நீங்க எதுல வேலையை பார்க்கணுங்கிறது தெரியும். நம்பர் 3, என்ன டாஸ்க்னு தெரியும், ஆனா அந்த வேலையை முடிக்க நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 4, டாஸ்க் என்னன்னு தெரியும், அதை உங்க ஆள் மனசுக்கு சொல்லிட்டீங்க, அது தானா நடக்க ஆரம்பிக்கும். சிம்பிளா கார் ஓட்டுறதே சொல்றேன், காரை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட ஆரம்பிக்கிறப்போ எதுவுமே தெரியாது, ஆனா கத்துக்க தயாரா இருப்பீங்க. ஒன்ஸ் இதுதான் தெரிஞ்சுகிட்டதும் எப்படி கார் ஓட்டணும், ஸ்டியரிங், பிரேக்கு, கிளட்ச், ஆக்சலரேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் வந்துடும். சோ இப்போ கார் இப்படிதான் ஓடுது, இந்த பார்ட்ஸ் வச்சுதான் ஓடுதுன்னு தெரிஞ்சாச்சு. ஆனா நல்லா ஃபோக்கஸ் பண்ணாதான் பிராக்டிஸ் பண்ண முடியும். இப்படிதான் ஓட்டணும், இப்படிதான் பிரேக் போடணும், இங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணணும்னு உங்க ஆள் மனசுக்கு சொல்லிட்டீங்க. சோ டெய்லியும் நீங்க வண்டி ஓட்டுறப்பெல்லாம் தானா ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஆள் மனசுக்கு கொடுத்த ட்ரைனிங்னால உங்க மைண்ட் எம்டியா தான் இருக்கும். காரை இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும்னு ஆரம்பத்துல இருந்த எந்த சிந்தனையும் இப்ப இருக்காது, ஆனா நீங்க ஓட்டுவீங்க. கராத்தே கத்துக்கிறப்போ பிளாக் பெல்ட் வாங்கி ஆகணுங்கிற எண்ணத்துல தான் நிறைய பேர் கத்துப்பாங்க, அதுதான் கௌரவம். ஆனா அந்த பிளாக் பெல்ட் வாங்கணும்னா ஸ்டேஜ் 4 வரணும். ஸ்டேஜ் 4 வரணும்னா முஷின கத்துக்கணும். அதனாலேயே நிறைய மக்கள் ஸ்டேஜ் 3 முடியலன்னு கிவ் அப் பண்ணிருவாங்க. பட் இந்த ஸ்டேஜ் 4 முஷின தெரிஞ்சுகிட்டா கராத்தேல மாஸ்டர் ஆயிடலாம். ஆனா இது ஈஸி இல்ல, பல வருஷங்கள் ஆகலாம், பல மணி நேரங்கள் ட்ரைனிங் தேவைப்படலாம். மைண்ட காலி பண்றதுன்னா சும்மாவா? சும்மாவே இருக்க சொன்னாலும் நம்ம மண்டையில அவ்வளோ எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. தூங்குறப்போ நிம்மதியா தூங்க முடியுதா? அவ்வளோ தாட்ஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க பாக்குற ஓட்டப்பந்தய வீரர்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஆனா அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க உடலால ஓடுறத மெயின்டைன் பண்ண முடியுது. எப்படி எண்ணங்கள் எல்லாத்தையும் காலி பண்றது? மைண்ட்ல இருந்து அதை வெளியேற்றது கஷ்டம் இல்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்ம கிட்ட இருக்க ஷிக்கைய கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிட்டா எல்லாம் சால்வ் ஆயிடும். ஷிக்கை அப்படிங்கறது நம்ம கிட்ட இருக்க 4 சிக்னஸ், அதாவது நோய்கள், அதாவது தேவையில்லாத உணர்ச்சிகள் தான் அது நம்மள நல்ல நிலையை அடைய விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. கியோ, அதாவது ஆச்சரியங்கள், சர்ப்ரைஸ்னு ஒண்ணு சொல்லிட்டா நம்ம மைண்ட் சும்மா இருக்குமா? என்னவா இருக்கும், எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சர்ப்ரைஸ் பண்ணிட்டாலும் சா எப்படி இருந்ததுல அந்த சர்ப்ரைஸ், எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தாட்ஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். சோ இதுவும் ஒரு வகையில தேவையில்லாத உணர்ச்சி தான். அடுத்து கூ, அதாவது பயம். நம்மளோட உண்மையான திறமைய பவரை வெளிக்கொண்டு வர விடாம இந்த கூ தான் தடுக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, லைஃப்ல நீங்க பயத்தினாலேயே நிறைய சான்ஸ மிஸ் பண்ணிருப்பீங்க. எங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணா காசு போயிடுமோ, குடும்பத்துக்கு எப்படி காசு கொடுக்கறது, அதனால இதெல்லாம் வாங்கவே கூடாது அப்படின்னு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட மிஸ் பண்ணிருப்பீங்க. வெளிநாட்டுல வேலைக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும், ஆனா அப்பாக்கு இது பிடிக்காது, சொன்னா திட்டுவாங்கன்னு பயத்திலேயே சொல்லாமலே அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிருப்போம். நீங்க பயம் இல்லாம கொஞ்சம் நிதானம் ஆகணும், அப்பதான் முஷின் நிலையை நீங்க அடைய முடியும். அடுத்ததா கீ, சந்தேகம். சந்தேகத்துலதான் பல பேரோட வாழ்க்கையே போகுது. அடுத்தவங்கள சந்தேகப்படுறது மட்டும் இல்லாம தாமாலே சந்தேகப்பட்டுப்பாங்க, எனக்கு இதெல்லாம் வராதோ, நான் இதை செஞ்சா சரியா வராம போயிடுமோ, இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. நம்மள நாம வலுவா நம்பணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம யாரு வம்புக்கும் போறதில்ல, யாரு தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இடம் தெரியாம இருந்துடணும். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்காந்துருக்கணும், அதுதான் நமக்கு பாதுகாப்பா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்க பலங்களும் திறமைகளும் ஜாஸ்தி, உன்னால இது முடியும், நீ இதுக்கு தகுதியானவன், இப்படி நமக்கு நாமே ஊக்கம் கொடுத்தாதானே நம்மள நாமளே நம்ப முடியும், எந்த வேலையும் செய்ய முடியும். சோ இந்த சந்தேகமும் ஒரு நோய் தான். அடுத்தவங்களையும் சந்தேகப்படக்கூடாது, நம்மளையுமே சந்தேகப்படக்கூடாது. அடுத்ததா வாக்கு, அதாவது குழப்பம். குழப்பத்துல இருந்தா மைண்ட் எப்படி காலியாகும், இதை செய்யலாமா வேண்டாமா, வெளியே போவோமா வேண்டாமா, யார் இதை செஞ்சிருப்பா, இப்படி எந்நேரமும் குழப்பத்திலேயே இருந்தா மைண்ட்ல ஏதாவது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் அதிகமா யோசிப்போம். சோ குழப்பத்துல இருந்து வெளியே வரணும். இந்த கியோ, கூ, கீ, வாக்கு இது 4 தான் ஷீக்காய், அதாவது நோய்கள். ஆச்சரியம், பயம், சந்தேகம், குழப்பம், இது 4 இருந்து நம்ம விலகி நிக்கணும். அதுக்காக தினமும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், தியானம் இதெல்லாமே செய்யணும். முஷின் நிலையை அடைய முடியாததுக்கு நம்மள நாம நம்பாததுதான் முக்கிய காரணம். நம்மள நாம நம்பலனாதான் இந்த 4 நோய்களுமே வரும். நம்மளோட கான்சியஸ் எண்ணங்கள் தான் நமக்கு சக்சஸ கொடுக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்மளோட ஆள் மனசுதான் சக்சஸ கொடுக்கும், அதுதான் நம்மள நல்ல முடிவுகள் எடுக்க வைக்கும். ஏன்னா ஆள் மனசுல ஆல்ரெடி எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு
எல்லாத்த பத்தியும் ஆள் மனசுக்கு தெரியும். அதனால ஆள் மனசால சரியான முடிவுகளை எடுக்க முடியும். ஒரு டாஸ்க்ல நம்ம அதிகமா பயிற்சி எடுக்க எடுக்க நம்மளோட அந்த பயிற்சி கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு நேரடியா போயிடும். அங்க பதிஞ்சிட்டா எல்லா டாஸ்க்கும் ஈஸி. எப்படி நம்ம இந்த முஷன் நிலையை அடையிறது? நம்பர் ஒன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆல்ரெடி நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு உங்க பிரெயின் அதுக்காக கண்டிப்பா ட்ரெயின் பண்ணிருப்பீங்க. சோ அதை நீங்க மதிக்கிறீங்களா? இல்ல வேற ஏதோ கத்துக்காத அர்த்தமில்லாத ஒரு விஷயத்துல பிஸியா இருக்கீங்களா? நான் முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா? எனக்கு சூப்பரா பாட்டு பாட வரும், டான்ஸ் ஆட வரும், ஆனா இப்பதான் எதுவும் வரல. இப்படி பேசுறத கேட்கவே கஷ்டமா இருக்கும். ஆல்ரெடி ஸ்கில்டா இருக்க ஒரு விஷயத்த விட்டுட்டு ஏதோ தெரியாத விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கதான் நம்ம மேலேயே நமக்கு சந்தேகமோ வெறுப்போ உண்டாகுது. முஷினோட நிலைய நீங்க அடையணும்னா அதுக்கு நீங்க ஸ்கில்டா இருக்க விஷயத்த செய்யணும். எதுக்காக உங்க பிரெயினை பயிற்சி கொடுத்து வச்சிருக்கீங்களோ அதை செய்யணும். அடுத்து நம்பர் டூ, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் செய்யணும். இந்த மொமெண்ட்ல கவனம் செலுத்தணும், பிரசன்ட் மொமெண்ட்ல தெளிவா இருக்கணும். அதுக்காக தான் இந்த தியானம். தினமும் தியானம் செஞ்சுக்கிட்டே வர்றப்போ மனசுல இருக்க குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவாகும். சோ பட்டுன்னு முஷின் நிலையை அடைய முடியும். நினைச்ச நேரத்துக்கு மைண்டை காலியா வச்சுக்க முடியும். அடுத்து நம்பர் த்ரீ, ரிப்பீட்டடா ட்ரெயின் ஆகணும். வால் சண்டெல்லாம் போடுறாங்களே, அதுக்காக அவ்வளவு வருஷங்கள் பயிற்சி எடுப்பாங்க. தொடர் பயிற்சி தான் அவங்களோட உடல் தசைகள்ல நினைவுகளா பதியுது. அப்புறம் ஆள் மனசுக்குள்ள ஊடுருவி நமக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வச்சு தேவைப்படுற நேரத்துல தானா வெளிப்படுது. அதனால தொடர்ந்து ஒரு விஷயத்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்பர் ஃபோர், ஃப்ளோ ஆகுறத கத்துக்கணும். முஷுன்ங்கிறது ஃப்ளோங்கிற கான்செப்டோட தான் இணைஞ்சிருக்கும். அதாவது ஒரு விஷயத்துல முழுசா மூழ்கிறது. அப்ப நேரம் போறதே தெரியாது, எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் தெரியாது. இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு கண்டுபிடிப்புல மூழ்கிட்டா சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, குளிக்க கூட மாட்டாங்க. டைம் என்னன்னே தெரியாது, ஒரே ரூம்லயே இருப்பாங்க. அப்பப்ப குட்டி தூக்கம் வேணா தூங்கிப்பாங்க. இந்த மாதிரிதான் மூழ்கணும்னு சொல்லல, ஆனா ஒரு விஷயத்துல ஃபுல் இன்வால்மெண்ட் எடுக்கிறது, அது நம்மள ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும். சிலர் தனியா அமைதியான இடத்துல உட்காந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க, புக்ஸ் வாசிப்பாங்க. சிலர் மார்ஷல் ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்னு கஷ்டமான ஆக்டிவிட்டீஸா பண்ணுவாங்க. எதுல நமக்கு டைம் போறதே தெரியலையோ, எந்த வேலை செய்யறப்போ நம்ம டைம் மறந்துடுவோமோ அதை செய்யணும். அப்படியே முழுசா அதுல அப்சர்வ் ஆயிடணும். சோ உங்களோட டைமை மறக்க வைக்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபடுங்க. டைம் போறதே தெரியாது, முஷின் நிலையையும் நீங்க அடைய முடியும். அடுத்து நம்ம ஃபைவ், இயற்கை. நம்ம முன்னாடி பார்த்த நாளையுமே இயற்கையை வச்சு செய்ய முடியும். ஜாப்பனீஸ்லயே ஷின்ரின் யோக்கு அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. ஃபாரஸ்ட் பேதிங், அதாவது காட்டுக்குள்ள போய் பச்சை பசேலுங்கிற இயற்கையோட பறவைகள் பூச்சிகள் சத்தத்தோட சில்லுன்ற காத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது. இங்க தாராளமா முஷின் நிலையை அடைய முடியும். தினமும் குறைஞ்சது 15 நிமிஷம், முடியலனா வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் காட்டுல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். காடு இல்லைனா கூட மரம் செடி கொடிகள் நிறைஞ்சிருக்க பார்க்ஸ், கார்டன் இங்கெல்லாம் போகணும். அதுவும் இல்லையா மாடி தோட்டத்திலயாவது நில்லுங்க, நடங்க. சோ இதான் முஷின். முஷின் நிலையை அடைய இதெல்லாம் தான் செய்யணும். பல பேரு ரொம்ப மன அழுத்தத்திலயும் வருத்தத்திலயும் கஷ்டப்படுறாங்க. இந்த முஷின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கும். பட்டுன்னு இந்த நிலையை ஆக்சஸ் பண்ற அளவுக்கு ட்ரெயின் ஆகுங்க. அப்பதான் இதோட முழு பலனை வாழ்க்கை முழுக்க அடைய முடியும். இந்த முஷின் நிலையை அடைய பல ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. தெரிஞ்ச விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும், டைமே மறக்கடிக்கிற விஷயத்துல மூழ்கணும், உங்களை நம்பணும், உங்க ஆள் மனசை நம்பணும். ஆச்சரியம், குழப்பம், பயம், சந்தேகம் இந்த 4 நோய்களை விரட்டணும். எல்லாத்துக்கும் மேல இயற்கையோட நேர செலவு பண்ணணும். உண்மையாவே உங்களால மைண்டை காலியாக்க முடிஞ்சதுன்னா இதோட பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம எல்லா வேலையும் மின்னல் வேகத்துல செய்ய முடியும். அப்புறம் என்ன, சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை மட்டும்தான். இந்த முஷின் நிலைய நீங்க என்னைக்காவது அடைஞ்சிருக்கீங்களா? அதோட ஃபீல் எப்படி இருக்கும்னு தெரியுமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.